वेलकम टू कुक्स किचन 2020। நான் உங்களை மிஸ் பண்ண, நீங்க என்னை மிஸ் பண்ணீங்களா? எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? சூப்பரான கேரளா பிரியாணி. நீங்களும் ஒரு ட்ரை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் தேங்க் யூ. ஐ லவ் யூ ஆல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேரளா பிரியாணி தான் செய்ய போறோம். ஒருத்தங்க வந்து அந்த ரெசிபி எப்படின்னு கேட்டாங்க. அப்போ அதனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 கிலோ சிக்கன், 1 கிலோ சீரக சேம்பா அரிசியில் தான் இதை நான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நான் 1 கிலோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. இதை மூணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் இதை தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு பார்க்கலாம். 1 9 தக்காளி வந்து எடுத்துகிட்டு, மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ பெரிய வெங்காயம் நம்மளுக்கு வேணும், அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பெரிய சைஸ் பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம மிக்சியில் போட்டு 1 ஓட்டு ஓட்டு எடுத்துடலாம். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் அரைய வேண்டாம், இப்போ இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, இதே அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. 3 லெமன் வந்து நம்ம அது சீட்ஸ் எல்லாம் எடுத்து பிழிஞ்சு வச்சுருங்க. 1 பிடி கூட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, புதினா எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எல்லா சிக்கனும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு 1 குக்கரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அரிசி அளந்துடலாம். 1 கிலோ அரிசி வந்து எனக்கு 3 கப்பெல்லாம் கிடச்சிருக்கு. 1 கப்புக்கு 1/2 கப்பளவு தண்ணி தான் கரெக்டாக இருக்கும். இது நம்ம 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. பெரிய பீஸு பட்டை 5, ஏலக்காய் 7, கராம்பு 10 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் ஆயிலும் 1/5 ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்திக்கோங்க. இதில் நம்ம ஆயிலும் நெய்யும் கொஞ்சம் சேர்த்துனா தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதில் பட்டை, கராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம அரிசிக்கு அளவான தண்ணி வந்து ஊற்றிடலாம். நான் 3 கப் அரிசிக்கு 4.5 கப் தண்ணியை ஊற்றிருக்கேன். இதில் நம்ம 1 கப் அளவு தான் 1.5 கப், அதனால் 3 கப்புக்கு 4.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. இப்போது நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இதில் வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து வடித்து, தண்ணி வடித்து இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு நீங்கள் போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி வந்து பாதி வெந்திருக்கும். அப்புறம் நீங்கள் இது லோ ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்திருக்கும். நம்மளுக்கு இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில் வந்து இதில் ஊற்றி, 1 பெரிய வெங்காயம், அந்த 1/2 கிலோ பெரிய வெங்காயத்தை இதில் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கணும், ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து மீடியம் சைஸாக இருக்கிற 9 தக்காளி வந்து இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளியெலாம் வேகணும், அப்போதான் நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேனில் 1/5 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இதில் வந்து நம்ம வந்து திராட்சை முந்திரி வந்து அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் வந்து 2 வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி ஒரு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வறுத்துக்கோங்க.
லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த நெய்யிலே நீங்கள் வறுக்கணும். இதே மாதிரி நீங்கள் வறுத்துருங்க. இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் குக்கரில் போட்டுட்டு அதில் வந்து கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா இது மூணையும் அதில் சேர்த்திடுங்க. இதில் நம்ம அரைச்ச பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயமும் இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, அதே ஒரு ஸ்பூன் அளவு கார்லிக் பேஸ்ட்டு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், பட்டைப்பொடி ஒரு ஸ்பூனு. பட்டை பொடிக்கும் போது ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கராம்பு அதில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க. ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூனு, குருமிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு, சோம்பு பொடி ஒரு ஸ்பூன். ஈஸ்டர்ன் பிரியாணி மசாலா தான் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்த போகிறோம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன். இப்போ நம்ம ஈஸ்டர்ன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போடுறோம். இது இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க, அதுவும் ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து நம்ம ஒரு கப்பு சின்ன கப்பில் தயிர் சேர்த்துறோம். மூணு பெரிய சைஸ் அளவு லெமனோட ஜூஸ் வந்து இதில் சேர்த்துறோம். இதில் வந்து நம்ம நல்லா வதக்கி வச்ச வெங்காயமும் தக்காளியும் இந்த குக்கரில் நம்ம மறுபடியும் போட போகிறோம். எல்லாமே இதில் சேர்த்திக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போதான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு இதில் நம்ம இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும், கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலாவுக்கு தேவையளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சாப்பாட்டில் வந்து உப்பு சேர்த்திருக்கோம், இந்த மசாலாவுக்கு மட்டும் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு வரமிளகுத்தூள், ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் வந்து இதில் சேர்த்திருக்கோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றின போதும், நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். நான் வரமிளகுத்தூளும் மல்லித்தூளும் போட மறந்துட்டு அதனால தான் நான் இப்போ போட்டேன். இது வந்துட்டு நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுல்ல, அந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் இந்த மசாலா மேலே தான் நம்ம போட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாப்பாடு வந்து மசாலா மேலே அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு பாதி சாப்பாடு இதில் மேலே வரட்டும். சாப்பாடு வந்து சூடாக இருக்கும்போது இதில் நீங்கள் போட்டுருங்க. இப்போது சாப்பாடுக்கு மேலே வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்ச பெரிய வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்திடலாம். நீங்கள் இது கூட நீங்கள் திராட்சை முந்திரியும் இதில் சேர்த்திக்கோங்க. மறுபடியும் நம்ம இந்த வெங்காயத்து மேலே வந்து மறுபடியும் நம்ம சாப்பாடும் இந்த மேலே கொட்டிடுங்க. இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் அந்த நெய்யில் வறுத்த வெங்காயமும் திராட்சை முந்திரியெல்லாம் அதில் சேர்த்திக்கோங்க. இப்போது நம்ம அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஊற்றி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். விசில் வந்து போட வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. குக்கரில் ஆவி இப்போ நம்மளுக்கு வருது, ஆவி வர வரையும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆவி வந்ததும் நீங்கள் விசில் போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பாடு வந்து தனியாக வேறு பாத்திரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம தனியாக நம்ம ஒட்டுக்கா அந்த மசாலாவும் சாப்பாடும் போடுறதுனால தான் நம்மளுக்கு இந்த சாப்பாட்டில் வந்து அந்த மசாலாவோட அந்த ஸ்மெல்லோ அதெல்லாம் வரும். இப்போ நம்ம சாப்பாடெல்லாம் தனியாக போட்டாச்சு, அந்த சாப்பாடும் கொஞ்சம் எல்லோ கலர் மாதிரி இருக்கும். இந்த மசாலா நம்ம வேறு பவுலில் வந்து போட்டுக்கலாம். சிக்கனில் வந்து நம்ம சாப்பாடு அதில் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பவுலில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க எல்லா சிக்கனையும். இப்போ வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து நம்ம கொஞ்சமாக திராட்சை முந்திரி அந்த பவுலில் போட்டுட்டு ஒரு ரெண்டு பீஸ் சிக்கன் வந்து அந்த மசாலாவோடு அந்த சிக்கன் வந்து இதில் போட்டுக்கோங்க. இந்த சிக்கன் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து நம்ம ரைஸ் வந்து இதில் கொட்டிடலாம்.
ரைஸும் அதே மாதிரி நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் அப்படியே கொட்டிடுங்க. இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து தயிர் சட்னி நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் இந்த சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக்காச்சும் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.